அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு வேப்ப மரத்துக்கடி நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறோம்னா, இந்த வேப்ப மரம் வந்து ஃபுல்லாக காய்ச்சிருக்குதுங்க. இது கலைவாணி இவங்க தோட்டத்தில் தான் இருக்குது இந்த மரம். இதுக்கு பார்த்ததுன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குங்க இந்த வேப்ப மரத்துக்கு. நிறையா பேர்த்த வேப்ப மரம் நட சொல்லிகிட்டே வர்றான். ஆனால் வேப்பங்கொட்டை எப்படி பொறுக்கிறது, அதை பொறுக்கி சேகரிக்கிறது எப்படி அப்படிங்கிற இது ஒரு கேள்வியாக இருக்குதுங்க நிறைய பேர்த்துக்கு. கையில் தான் பொறுக்கணும் அப்படிங்கும்போது, அது 1000 மரம் 2000 மரம் அப்படி வைக்கும்போது எத்தனை கையில் பொறுக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லைங்க. அதுதே அந்த வேப்பங்கொட்டை எப்படி சேகரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்லி காட்டிடுறேன். கீழே காட்டுங்கண்ணா. இப்படி இருக்கிறது எல்லாம் இதை முதல்லையே சுத்தம் பண்ணி விட்டுருக்கோணும். இந்த கோல் குச்சி எல்லாம் இல்லாமல் அப்படியே சீமார் எடுத்து இப்படி கூட்டிடுறோமுங்க. இது பாருங்கள், வேப்பம் காயாகவே கிடக்குது. இதுக்குள்ளே காயாக கிடக்குதுங்களா? இந்த மாதிரி இருக்கிறத கூட்டிடுறோம். கூட்டி அள்ளி இந்த மஞ்சள் பாலிஷ் பண்ணுற மிஷின் இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு மிஷின் செட் பண்ணிக்கிறான். இந்த மண்புழு உரமெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம வேப்பங்காய் தூக்கி உள்ளே போட்டு அதை சுத்தோட்டோம்னா இந்த தூசு துப்பெல்லாம் வந்து கீழே விழுந்துருங்க. மண்ணெல்லாம் கீழே விழுந்துரு, வேப்பங்கொட்டையை மட்டும் உள்ளே நீக்கி அப்படியே எடுத்து எண்ணெய் ஆட்டி புண்ணாக்கு தண்ணியை எடுத்துட்றேன். இது எண்ணெய் தண்ணியை எடுத்துக்கிறோமுங்க. ரெண்டாவது வந்து இந்த முத்தை உடச்சி எடுக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்தாச்சுங்க. அது நிறையா பேர்த்துக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அது இந்த வருஷம் வீடியோ போடுறேங்க. இந்த பருப்பு உடச்சி பருப்பையே வெளியே எடுக்கிற மிஷினுங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக எடுத்துரு. அதனால் தொழில்நுட்பம் வந்துட்டதுனால வேப்ப கொட்டை இது பண்ணுறதெல்லாம் ஈஸிங்க. நம்ம பெருவாரியாக வேப்ப மரத்தை போடணும். ஏன்னா நான் இவங்க வந்து தேக்கு இந்த பக்கம் ஈட்டி இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த கிளைமேட்டுக்குமே இந்த சூழ்நிலை மண்ணுக்குமே பெருசாக வளராதுங்க. அதெல்லாம் மலையடி வாரத்தில் தான் வந்து உங்களுக்கு 100 அடி வரைக்கும் வளரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது வேப்ப மரமே ஒரு 20 ஏக்கரை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. வேப்ப மரம் போட்டால் வேப்பங்கொட்டை எப்படி பொறுக்கிறதுங்கிற கேள்வி இருக்கிறதுனால தான் இந்த பதிவு போடுறோம். வேப்பங்கொட்டை கூட்டி வளைச்சி கொட்டிடுற முதல்லையே வந்து பில்லெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுங்க தோப்பாக நட்டால். ஏன்னா வந்து வேப்பங்காய் வரையில் ஒன்றும் பெருசாக களை முளைக்காது, மழை காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருது இல்லைங்க. நல்லா சுத்தம் பண்ணி விட்டு சீமார் எடுத்து கூட்டி அந்த மிஷினில் கொட்டி சளிச்சு எடுத்து மறுபடியும் முத்தை மட்டும் தனியாக எடுத்துடலாங்க. உள்ளே இருக்கிற பருப்பையும் மட்டும் உடச்சி எடுத்து தனியாக ஆட்டிக்கலாம். அது வீடியோ போடுறேங்க. ஒரு இடத்துல போய் இந்த வருஷம் வேப்பங்கொட்டை ஆட்டி அப்படி சேலுக்கு கொண்டு வரலான்ட்டு இருக்கிறேன். மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விட்டா தான் அப்போ எல்லாம் பின்னாடி வர்றவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போக உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்லேயும் வந்து இப்போ வேப்ப மர வளர்ப்பு ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்ட்டு நிறைய வந்துட்டுருக்குது. அப்படியெல்லாம் ஒப்பந்தமே போடாதீங்க. ஏன்னா வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரு ஃப்யூச்சரில் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டோம்னா. அதனால் வந்து நான் அவங்க வேப்ப மரம் நடுறான், அது காய்க்கும்போது நீங்கள் வந்து என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடலாம். எதுவுமே வந்து கான்ட்ராக்ட் போகக்கூடாதுங்க. ஏன்னா வேப்ப மரம் வளர்க்குறக்கு என்ன கான்ட்ராக்ட் நம்மளுக்கு, என்ன வேப்ப மரம் வளர்க்க தெரியாதா இல்லை பார்க்காத மரமா? அதனால் வந்து தனியாக நீங்களே நட்டுருங்க. தரிசு நிலமெல்லாம் நிறையா கிடக்குது, அதில் ஃபுல்லாகவே வந்து வேப்ப மரம் தினெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து நல்ல வருவாய் தரக்கூடிய மரமாக இது இருந்தே தீரு. ஏன்னா உலகம் பூரா இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது வேப்ப மரத்தில் வந்து நம்ம வந்து மோனாப்பாளிங்க. அது போக துபாயில் வந்து வேப்ப மரம் நல்லா காய்க்கிறதா சொல்கிறாங்க. அப்போ துபாயிலையும் வேப்ப மரத்தை அதிகப்படுத்தலை. நம்ம திருச்சிக்கார் அண்ணன் ஒருத்தர் வந்து துபாயில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, 20 ஏக்கர் லீஸுக்கு எடுத்துங்க. அதில் வந்து வேப்ப மரம் நல்லா வருதுங்க மோகன்ராஜினார். அண்ணன் ஒரு 1000 மரத்தை நட்டுவிடுங்க, நட்டுவிட்டால் நாளைக்கு வந்து துபாயில் பெட்ரோல் டீசல் இல்லாமல் போயிட்டால் கூட அவங்க வேப்ப மரத்தை வச்சே வந்து பொருளாதாரத்தை சமாளித்து வாழ்ந்துட முடியும். ஏன்னா இந்த பெட்ரோல் டீசலெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால் அவ்வளவு ஒரு எதிர்கால தேவை வேம்பு. ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டோம்னா உங்களுக்கு வேப்பெண்ணெய் வேப்ப புண்ணாக்கு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. தரிசாக கிடக்கிற நிலங்களில் நிறைய வேப்ப மரத்தை நடுங்க. நன்றி, வணக்கம்.